மத்தியிலே அருள் தந்தை சார்ல்ஸ் கோலின்ஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு எங்களுடைய கரங்களை தட்டி எங்கள் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். ஸோ இன்றைக்கு அவரை நாங்கள் அழைப்பதற்கு கொஞ்சம் தாமதித்தோம். என்றால் அவரால் வர முடியுமா என்ற ஒரு தயக்கம் எங்களிடத்தில் இருந்தது. இன்றைக்கு அவருக்கு தமிழ் பங்கிலே இறை வழிபாடும் இருக்கிறதுனாலே வருவாரா என்ற தயக்கம் இருந்தது. ஆனால் கேட்ட உடனேயே நான் கேட்டு முடிப்பதற்கு முன்பதாகவே அவர் தான் வருவதாகவே எங்களுக்கு சொல்லியிருந்தார். அது எங்களுக்கு பெரிய உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் தந்தது. அதனாலே மீண்டும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் ஃபாதருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அருள் தந்தை அவர்கள் ஐ திங்க் இந்த முறை ரெண்டாவது முறை எங்களுடைய வழிபாட்டிலே பங்கு பெறுகிறான் நினைக்கிறேன். முதல் முறை இலங்கையிலிருந்து வாலிபர்களோடு அவர்கள் வந்திருந்தார்கள். எங்களுடைய திருத்தந்தை ரெண்டாம் ஜோன் போல் அவர்கள் இங்கு வந்த பொழுது இளைஞர்கள் தினத்துக்காக அவர்கள் சில இளைஞர்களை அழைத்து கொண்டு வந்திருந்தார்கள். அதுக்கு பின்பு இன்றைக்கு புனித ஆரோக்கிய அன்னை பங்கின் பங்கு தந்தையாக எங்கள் மத்தியிலே அவர் வருகை தந்திருக்கிறார். அருள் தந்தை சார்ல்ஸ் கொலின்ஸ் அவர்கள் பல ஆண்டுகளாக இந்த குருத்துவ பணியிலே இருந்து வருகிறார்கள். இலங்கையிலே பல மறை மாவட்டங்களிலே பங்குகளிலே அவர் பணியாற்றி வந்திருக்கிறார். பொதுவாக சொல்லுவார்கள், கடுகு சின்னனாக இருந்தாலும் காரம் பெரிதாக இருக்கும் என்று. அதுபோல் அவருடைய செயல்கள் வந்து மிக ஆழமான ஒரு உறுதியான பலரை இறை அன்பிலே அழைத்து வரக்கூடிய பணிகளாக அவர் செயலாற்றி வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் அமெரிக்காவிலே வந்து சில படிப்புகளை அவர் படித்து முடித்தார். அதிலே முக்கியமாக எடியூகேஷன் அண்ட் ரிலீஜியஸ் எடியூகேஷன் என்ற படிப்பை முடித்துவிட்டு இலங்கைக்கு போய் அங்கே அவர் சின்ன குறுமடத்திலே குரு முதல்வராகவும் பணியாற்றியிருக்கிறார். பாதுகாவலன் பணி இலங்கையிலே முதல் கத்தோலிக்க பத்திரிகை, அந்த பணியிலும் அவர் சிறப்பாக பணிபுரிந்திருக்கிறார். பல அவரை குறித்து பெருமையாக அவருடைய மறை மாவட்டத்தை சார்ந்த, அதாவது யாழ்ப்பாணத்தை யாழ்ப்பாண பிஷப் இங்கே வந்திருந்த பொழுது அவரை பற்றி பல உயர்வான நிகழ்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். அது எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அதிலே முக்கியமாக பார்த்து கண்டால் அவர் பல முறை அந்த கருத்தை சொல்லியிருந்தார். ஐ ஆம் லூசிங் பட் யூ ஆர் கெயின் அப்படி என்று சொல்லி, ஐ ஆம் லூஸ் பட் யூ, நீங்கள் வந்து நான் ஒன்று இழக்கிறேன், நீங்கள் ஒரு பெரிய விடயத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் அப்படி என்று பல முறை அவர் அதை அந்த வார்த்தையை உச்சரித்தார். அந்த அளவுக்கு அருள் தந்தை சார்ல்ஸ் கொலின்ஸ் அவர்கள் தாயகத்திலே அவருடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருந்தார். அவருடைய பணியை பற்றி யாழ்ப்பாண பிஷப் மேட்டானியர் சொல்லும் பொழுது, அங்கிருக்கிற பங்குகளிலே ஏதாவது தேவைகள் இருந்தால் அல்லது ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் ஃபாதர் சார்ல்ஸ் கொலின்ஸ் அவர்களை தான் நாங்கள் அனுப்புவோம், அவர் அங்கு போய் எல்லாவற்றையுமே சரிப்படுத்தி விட்டு வந்து விடுவார், பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் இலகுவாக முடித்து விடுவார் அப்படி என்று சொல்லி அவரை பற்றி பாராட்டினார்கள். அப்படிப்பட்ட ஒரு குருவை எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு தருகிறோம், நீங்கள் அவர்களை பராமரித்து கொள்ளுங்கள், அவரோடு ஒன்றிணைந்து செயல்படுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தார். கனடாவில் இருக்கிற பிஷப் வந்து இங்கு ஒரு தமிழ் குருவானவரை தர வேண்டும் அப்படி என்று கேட்ட பொழுது யாழ்ப்பாண பிஷப் வந்து யாரை அனுப்பலாம் என்று நினைத்த பொழுது அருள் தந்தை சார்ல்ஸ் கொலின்ஸ் அவர்கள் தான் அவர்களுடைய ஞாபகத்துக்கு வந்ததாம். ஏனென்றால் கனடாவிலே இந்த கத்தோலிக்க அருள் பணி, அந்த கத்தோலிக்க தமிழ் பணி சிறப்பாக வர வேண்டுமென்றால் அதுக்கு ஒரே ஒரு தகுதியான குருவானவர் யாழ்ப்பாணத்திலே அருள் தந்தை சார்ல்ஸ் கொலின்ஸ் அவர்கள் தான் இருக்கிறார் என்று அறிந்ததினாலே அவர்களை அவர்கள் இங்கே அனுப்பி வைத்திருந்தார்கள். அருள் தந்தை அவர்கள் புனித ஆரோக்கிய அன்னை தமிழ் பங்கை பொறுப்பெடுப்பதற்கு முன்பதாகவே ஒரு வருடம் ஆங்கில பங்கிலே குருவாக பணியாற்றி அங்கு பல அனுபவங்களை பெற்று அதுக்கு பின்பு தமிழ் பங்கிலே பணியாற்றுவதற்காக அவர் வந்திருக்கிறார். அவருடைய கூட பிறந்த சகோதரங்கள் எங்களுடைய சோக வழிபாட்டிலே பங்கு பெறுகிறவர்கள். அவருடைய அண்ணன் ரோய்சன், அவருடைய அண்ணி அனன்சியா அவர்கள், அவருடைய உறவினர்கள் இங்கே இருக்கிறார்கள். அதைவிட மேலாக இந்த சபக்குழு கனடாவிலே ஆரம்பமாகுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது சுரேஷ். அது வந்து அருள் தந்தை சார்ல்ஸ் அவர்களுடைய கூட பிறந்த தம்பி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மன நிறைவோடு அவர்களை இன்றைக்கு நாங்கள் இங்கே சந்திக்கிறோம்.
முக்கியமாக இந்த இடத்தில் எண்ணம் ஒன்றை சொல்லி நாங்கள் அவரை வரவேற்கப் போகிறோம். யாழ்ப்பாணத்திலிருந்து பிஷப் வந்த பொழுது ஒவ்வொரு இடங்களிலே இருக்கிறதாவது யூரோப்பிலே மொன்ட்ரியல்லே இருக்கிற குருக்களுக்கு சில பொறுப்புகளை அல்லது ஒரு சில பணிகளை கொடுத்திருப்பதாகவும், இங்கே டொரண்டோவிலே வந்து அருள் தந்தை அவர்களிடத்திலே தாயகத்திலே அதாவது குருக்கள் படிப்பதற்கான ஒரு நிதி உதவியை செய்யும்படி அந்த ஒரு பொறுப்பை அந்த ஒரு கடமையை அவர்களிடத்திலே கொடுத்திருந்தார்கள். ஸோ அந்த கடமைக்கு நாங்களும் எங்களுடைய கத்தோலிக்க புதுவாழ்வு குழுவும் இணைந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், உதவி செய்வோம் அப்படி என்று சொல்லி அவர்களை நாங்கள் இப்பொழுது வரவேற்கப் போகிறோம். அதுக்காக பிலிப்பாப்பா அவர்களை முன்னே அழைக்கிறோம். அவர்கள் அருள் தந்தை அவர்களை இப்பொழுது முன்னே வரவேற்பார்கள். எல்லாரும் ஒருத்தரவை தயவு செய்து எழுந்து நின்று அருள் தந்தை அவர்களை நாங்கள் வரவேற்கப் போகிறோம். என்னுடைய சிறிய செய்தியை அல்லது உங்களோடு பகிர முதல் ஒரு செய்தி, ஒரு கொஞ்ச நேரம் எங்கே நிற்கிறேன்ட்டு எனக்கே தெரியலை. நான் இங்கே நிற்கிறேனா அல்லது யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேனா அமெரிக்காவில் நிற்கிறேனா அல்லது எனக்குத்தான் இது விழா எடுத்து நான் பிந்தி வந்துட்டனோன்ட்டு யோசித்தேன். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சிறுவர்களே, சிறுவருடைய பாடல்கள் அழகாக இருந்தன. கத்தோலிக்க புது வாழ்வு குழுவினரால் 2018 கொண்டாடப்படுகின்ற கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழா நிகழ்வில் முழுமையாக கலந்து கொள்ளாமல் இருப்பதையிட்டு உண்மையிலே வருத்தத்தை தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுவதையிட்டு உண்மையில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய செயல்பாடுகள், வெவ்வேறு சிப வழிபாடுகள், வெவ்வேறு நிகழ்வுகள் இவற்றையெல்லாம் அறிந்திருக்கின்றேன். ஆகவே இன்றைய நாளில் தவராஜன் அவர்கள் என்னை கேட்ட பொழுது எப்படியாவது குறைந்த ஒரு கடைசி நிமிடமாவது உங்களோடு இந்த மகிழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு சொன்னேன். 8:30 பின்பு சொன்னால் 8:30 இல்லை 9:30 பின்பும் வரலாம் என்றபடியினாலே சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். என்னுடைய நேரம் பிந்தி வந்ததை ஆகவே மீண்டும் உங்களோட மன்னிப்பை கேட்டுக்கொண்டு கிறிஸ்துவினுடைய அந்த பிறப்பு ஒரு எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு காலம் வருகின்ற பொழுது ஏன் சந்தோஷமான ஒரு காலம் என்று சொல்லி சொன்னால், ஒன்று இப்பொழுது எல்லா இடங்களிலும் எங்களை அறியாமலே ஒரு அழகாக மின்விளக்குகள் வெவ்வேறு நிகழ்வுகள் வழியாக எங்களுக்கு தெரியாமலே ஒரு மகிழ்ச்சியை இந்த இயற்கை எங்களுக்கு தருகின்றது. அது பணத்தின் அந்த காசை செலவழித்து அவர்கள் அந்த இடத்தை வடிவாக்கினாலும் அல்லது அழகூட்டினாலும் எங்களுக்கு இனம் தெரியாத ஒரு மகிழ்வு. பக்கத்து வீட்டில் லைட் போடத்தான் இன்னொரு வீட்டில் அடே எங்கட வீட்டையும் போடுவோம், அங்காலே மெரியுது இங்காலே மெரியட்டும், எங்களுக்கு எங்களை அறியாமலே ஒரு மகிழ்வு. ரெண்டாவதாக பழைய ஏற்பாட்டிலே எசையாவுடைய அந்த புத்தகத்தில் இந்த செடியிலிருந்து ஒரு தளிர் தோன்றும் என்ற ஒரு அழகான வசனம் இருக்கின்றது. ஒரு செடியிலிருந்து, இது பட்ட செடியிலிருந்து ஒரு தளிர் தோன்றும், இதுதான் உண்மையான கிறிஸ்துவினுடைய அந்த வரவு. வார்த்தை மனோருவானார் நம்முடைய குடிகொண்டார். முடியாத ஒன்றிலிருந்து முடியும், இல்லாத ஒன்றிலிருந்து ஒரு உண்மை உண்டாகும். இப்பொழுதும் எங்கள் பட்ட மரத்தை நாங்கள் பார்த்தவுடன் அது கனடா நீங்கள் சொல்லக்கூடாது, சாதாரணமான ஒரு பட்ட மரம் மீண்டும் துளிர்க்காது, கனடாவில் அது வெதர். ஆகவே அந்த முடியாத ஒன்றிலிருந்து முடியும் என்பதை கிறிஸ்துவினுடைய பிறப்பு எங்களுக்கு வழிகாட்டுகிறது. இரண்டாவது, அவருடைய அந்த பிறப்பினாலே எப்பொழுதுமே வார்த்தை மனோருவான நம்முடைய குடிகொண்டார், எங்களுக்குள்ளேயே அந்த கிறிஸ்து இருக்கின்றார். நாங்கள் அவரை மூடி வச்சு போட்டு நாங்கள் வேற எங்கேயோ தேடிக்கொண்டு திரிகிறோம். இதுதான் இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழா. எங்களுக்கு ஒன்று, எல்லாம் எங்களால் முடியும், ஆனால் கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் எங்களாலும் முடியும். ஏன்? எங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. அவை முடியாத அல்லது இயலாத ஒன்றிலிருந்து நாங்கள் எதையும் பெற்றுக்கொள்ளலாம், எங்களால் முடியும். இரண்டாவது, அந்த கிறிஸ்து எங்களுக்குள்ளேயே இருக்கின்றார், வார்த்தை மனுவானார் நம்முடையே குடிகொண்டார்.
இம்மானுவேல் நம்மோடு கடவுள். ஆகவே எங்களுக்குள்ளேயே அந்த கடவுளை நாங்கள் வைத்துக்கொண்டு சில சமயங்களிலே வேற எங்கேயோ தேடுவது. ஆகவே கிறிஸ்துவனுடைய பிறப்பு எங்களுக்கு எதை சொல்லுகின்றது? எங்களுக்குள்ளே இருக்கிறவரை நாங்கள் எப்பொழுதுமே வாழுவதற்கு, மற்றவர்கள் கொடுப்பதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். அந்த மற்றவர்களுக்கு கொடுப்பதில் தான் நாங்கள் எப்பொழுதும் கொடுப்பதிலே நிறைவு காண வேண்டும். ஒன்று வாங்கினால் ரெண்டு ஃப்ரீ, சரி? ஒன்று நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் ரெண்டு ஃப்ரீ. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், ஒன்று நீங்கள் வாங்கினீங்கன்றால் அஞ்சாறு ஃப்ரீயாக இருக்குது. போன ஞாயிற்றுக்கிழமை இதை சொல்லிவிட பூச முடியே நிற்கணும் எல்லோரும். எங்கே பாராது இருக்கணும்? எங்கே ஒன்று தான் நீங்கள் வாங்க சொன்னீங்க, அந்த வாங்கணும் அஞ்சாறு அங்கே இருக்குன்னு சொன்னீங்க. ஒன்று தான், அதாவது வந்து கிறிஸ்துவை நீங்கள் வாங்கினால் மிகுதியானதெல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்படும். ஒன்று வாங்கினால் மிகுதியானதெல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்படும். இப்படி ஒரு ஒரு அம்மா, வடிவான அம்மா, அம்மாவில் வடிவான அம்மா, ஹேண்ட்பேக் எல்லாம் போட்டுக்கிட்டு கிறிஸ்மஸ் நாட்களில் மோலுக்கு போகிறாள். தன்னுடைய மகள், மகளுடைய மகள், மகளுடைய மகளுக்கு கிஃப்ட் வாங்குவதற்காக மோல் போய் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அங்கே ஒரு சின்ன பையன், சின்ன பையன், சில பேர் இதை கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் சின்ன பையன் அப்படி அதை பார்க்குறான், இதை தொடுக்கிறான், அதை பார்க்குறான், இது எல்லாத்தையும் பார்த்துனாலும் ஒன்றும் வாங்குறதா தெரியல. அப்போ இந்த அம்மாவும் பார்த்து பார்த்து கடைசியாக ஹாய் என்று கூப்பிட, இவர் அப்படி திரும்பி பார்த்து திரும்பி அவர் அங்கே பார்த்துட்டு திரும்பியும் ஹாய் மீ எஸ் என்னோடனா அவர் பார்த்து நல்ல ஒரு ரிச்சான ஒரு அம்மா இந்த கூப்பிட்றான்னு சொல்லி கிட்ட போகிறேன், கிட்ட போக கேட்குறார் கேன் யூ ஹெல்ப் மீ என்று. என்னடா இல்லை ஹேண்ட்பேக் வச்சுருக்குறா, கேன் யூ ஹெல்ப் மீங்கிறா, என்னட்ட ஒன்று சதவம் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் எஸ் ஐ கேன் அப்படின்னு. ஓகே ஐ வுட் லைக் டு கிவ் அ கிஃப்ட் ஃபார் யூ அப்படின்னு ஒரு மாதிரி போயிட்டுது. கிஃப்ட் எஸ், அப்போ அவக்குறா நீ இவ்வளோ நேரமும் எல்லாம் திரிகிறாய், ஒன்றை வாங்கினதா தெரியலையேன்னு சொல்லி தான் அவன் சொல்கிறான். ஐ எம் அ புவர் பாய், என்னோட ஒன்று காலையில் செருப்பு கூட இல்லை அவட்டு போட்டால் ஒன்றும் இல்லை, ஐ எம் அ புவர் பாய், ஜஸ்ட் ஐ வாண்ட் டு மேக் ஜஸ்ட் டு சீ திஸ் அண்ட்டு ப்ரைட் வடி ஓன்ட். அப்போ எல்லாத்தையும் காட்டுறான், அது வேணும் இது ஒன்று, அவன் வடிவாக எல்லாம் வாங்கி பேக் பண்ணி கொடுத்தாச்சு. பேக் பண்ணி அவர் கொடுத்து விஷ் பண்ணி எல்லாம் கொடுத்தோடனே தேங்க்யூ வெரி மச் என்று அவரும் வாங்கி கொண்டு பல் புழுவத்தில் போக அப்படியே அங்கால திரும்பி போக திரும்பி பார்த்தா ஆளை காணிருந்த மேடத்தை காணையில் இன்னும் வெளியில் பார்க்குறான் மேடம் காரு கிட்டே போகிறான் மேடம் வேண்டா அவன் திரும்பி பார்க்கல பேருந்து மேடம் அவங்கள நீ எஸ் எஸ் என்றுட்டு கிட்ட போய் மேடம் ஆர் யூ அ காட், வாட் இஸ் தட், ஆர் யூ அ காட் பாவ சொன்னா ஐ ஆம் நாட் அ காட் பட் ஐ ஆம் child of God. I am child of God. இப்போ நான் இது சொல்லிக்கலே நீங்கள் தச்சல என்ன மோளுக்குள்ள கண்டா வேண்டி திறன் பண்ணி இல்லை சரிதா ரைட். அவை அதுதான் எங்கள் கொடுப்பதிலே நாங்கள் எப்பொழுதும் நிறைவு காணுவதே கிறிஸ்துவனுடைய பிறப்பாக இருக்கிறது. தொடர்ந்தும் உங்களுடைய தவராஜனவர்களுடைய அன்பான என்கரேஜ் பண்ணுகின்ற வார்த்தைகளுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தொடர்கின்ற காலங்களிலே உங்களுடைய வழிபாடுகளும் உங்களுடைய சுபங்களும் நிறைவாகவே எங்களுடைய மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்றும், உங்களுடைய எல்லா நிகழ்வுகளையும் எல்லா நிகழ்வுகளுக்கும் என்னுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அல்லது ஒத்துழைப்போடு உங்களுக்கும் என்னால் முடிந்த அளவு உங்களுக்கு ஒத்துழைப்பை தருவேன் என்று கூறிக்கொண்டு, மலர் இருக்கின்ற புதிய ஆண்டு நீங்கள் ஆசிக்கின்ற, நீங்கள் கனவு காணுகின்ற, நீங்கள் விரும்புகின்ற எல்லாம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும், குறிப்பாக அவருடைய பிள்ளைகள் இளைஞர்கள் அறிவில் ஞானத்திலும் நல்லொழுக்கத்தில் வளரவும், அவர்களுக்கும் தூய ஆவியானவர் அவர்களை வழிநடத்தவும், உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எல்லாம் திறமையாக வருகின்ற வருடத்தில் புது பொலிவோடு எல்லா கனவுகளும் உங்களுக்கு நனவாகவும், நீங்கள் ஆசிக்கின்ற குறிப்பாக எங்களுடைய உடன்பிறப்புகள் சகோதரங்கள் தாய் மண்ணில் இருக்கின்றவர்களுடைய அவர்களுக்கும் எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்து மகிழ்ச்சியோடு கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவோமாக. காட் பிளஸ் யூ. Wish you a happy Christmas and New Year. Thank you very much. Enna neendalum nandri koorungal aandavaraagi Jesu Christuvil kadavul velipaduthiya thiruvulam idive illamal anbu thandai irava indre indha nalla naalukkaga umakku nandri koorugirom ummudaiya pirappin magalvai oriye kudumbamaga siruvargalodum enivarodum pagirndu kolla neer kodutha indha vaaippukkaga umakku nandri koorugirom. இந்த வருடம் முழுவதுமாக நீர் எங்களுடைய இந்த குழுவினருக்கும் எங்களுடைய வருஷப வழிபாட்டுக்கும் அத்தோடு இந்த கனடா மண்ணிலே ஏனைய இடங்களிலும் இந்த வழிபாடு சிறப்பித்து கொண்டும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்க நீர் செய்த
கிருபைக்காகவும் நீர் கொடுக்கின்ற எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த வருடம் முழுவதுமாக எங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்திருக்கின்றீர், எங்களுடைய தொழில் வளங்களை ஆசீர்வதித்திருக்கின்றீர், எங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதித்திருக்கின்றீர். ஆகவே மீண்டும் இந்த வருடம் உம்முடைய பிறப்பினாலே எங்களுடைய ஒவ்வொரு குடும்பங்களும் மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடு வாழவும், மலருகின்ற இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் ஆசைக்கின்ற அனைத்தையும் முத அருளினால் தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். அவர் ஃபாதர் இன் ஹெவன், ஹோலி பி யுவர் நேம், யுவர் கிங்டம் கம், யுவர் வில் பி டன் ஆன் எர்த் ஆஸ் இட் இஸ் இன் ஹெவன். கிவ் அஸ் திஸ் டே அவர் டெய்லி பிரெட், அண்ட் ஃபர்கிவ் அஸ் அவர் ட்ரெஸ்பாஸஸ் அஸ் வி ஃபர்கிவ் தோஸ் ஹூ ட்ரெஸ்பாஸ் அகெய்ன்ஸ்ட் அஸ், அண்ட் லீட் அஸ் டெம்ப்டேஷன். Let us also pray to our Mother Mary so that she may intercede for us. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed art thou among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit, as it was in the beginning, is now, and ever shall be, world without end. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, அச்சுதன், பரிசுத்த ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமேன்.